வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரைனர் ஸ்கவுட்ஸ். இன்றைய காணொளியில் பேடன் பவல் அவர்களுடைய வரலாற்றினின் ஒரு பகுதியை சுருக்கமாக சொல்லலாம் என்றிருக்கிறேன். இந்த பகுதியில் பேடன் பவல் அவர்களுடைய பிறப்பு, அவருடைய பள்ளி பருவம், அவருடைய இராணுவத்தில் அவர் சேர்ந்ததனுடைய அந்த நிலைகள், அதற்கு பிறகு அவருடைய திருமண வாழ்க்கை, அவரது இல்லற வாழ்க்கை ஆகியவை பற்றிய செய்திகளை இந்த காணொளியில் நாம் காணலாம். முதலாவது பார்த்திங்கன்னா அவருடைய முழு பெயர் ராபர்ட் ஸ்டீவன்சன் ஸ்மித் பேடன் பவல் என்பது தான். இந்த பேடன் பவல் என்பது அவர் குடும்ப பெயர், அது அவர்களுடைய தந்தை வழி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே வரக்கூடிய அந்த பெயர் அது. அதே போல் அவர் பெயருக்கு முன்பாக சேர்க்கக்கூடிய சர் ராபர்ட் ஸ்டீவன்சன், லார்டு ராபர்ட் ஸ்டீவன்சன், இந்த சர் லார்டு போன்ற பெயர்கள்லாம் பின்னாளிலே அவருக்கு பட்டமாக வழங்கப்பட்ட பெயர்கள். எனவே அவருடைய முழு பெயர் என்ன என்பதற்கு ராபர்ட் ஸ்டீவன்சன் ஸ்மித் பேடன் பவல் என்பதுதான் பதில். அடுத்து அவருடைய பிறந்த தேதி பிப்ரவரி 22, 1857 என்பதுதான் அவருடைய பிறந்த நாள். இந்த இவருடைய பிறந்த நாளை தான் தற்பொழுது உலக அளவில் வேர்ல்டு பிரதர்ஹுட் திங்கிங் டே என்கிற பெயர்லாம், ஃபவுண்டர்ஸ் டே என்கிற பெயர்லாம் உலகத்தில் இருக்க சாரண சாரணிகள்லாம் கொண்டாடுகிறார்கள். அடுத்து இவருடைய பர்த் பிளேஸ் ஸ்டான்ஹோப் ஸ்ட்ரீட், ஹைட் பார்க், பேடிங்டன், லண்டன் என்ற பகுதியில் தான் இவர் பிறந்தது, இவருடைய பிறந்த இடம். அவர் இங்கிலாந்து நாடு என்பதற்காக அந்த இங்கிலாந்தினுடைய மேப் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேடிங்டன் என்பது அந்த ஜிபிஎஸ் மேப்பில் பேடிங்டன் என்று சொல்லக்கூடிய அந்த இருக்கக்கூடிய இடம், பேடன் பவல் வீடு இருக்கக்கூடிய தெரு, அந்த ஸ்டான்ஹோப் ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய அந்த தெரு இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து அவர் வாழ்ந்த வீடு இன்னும் பராமரிக்கப்பட்டு வருகிறது, அது மக்களாலே பயன்படுத்தப்படுகிறது இப்பொழுதும். இந்த ஸ்லைடில் அந்த ஒரு வீடினுடைய முன்புறத்தை தான் பார்க்குறீங்க. அடுத்து அவருடைய வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவத்தில் ஒரு வாசகம் எழுதின ஒரு அடையாளம் வைத்திருக்கிறார்கள். இது யார் பராமரிக்கிறாங்கன்னா கிரேட்டர் லண்டன் கவுன்சில் என்கிறவங்க, அந்த நகரத்தினுடைய லண்டன் கவுன்சில் இருக்கிறவங்க இதை பராமரிக்கிறாங்க. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ராபர்ட் பேடன் பவல் 1857-1941 சீஃப் ஸ்கவுட் ஆஃப் த வேர்ல்டு லீவ்டு ஹியர் என்று போடப்பட்டிருக்கிறது. இதுவும் அதே வீடு தான், வேறொரு கோணத்தில் இந்த அவருடைய வீடு எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிழற்படம். அடுத்து பேடன் பவல் அவர்களுடைய தந்தை தாய் ஹெச்ஜி பேடன் பவல், ஹெர்பர்ட் ஜார்ஜ் பேடன் பவல், வலது பக்கத்தில் இருக்கக்கூடியது ஹென்ரியாட்டா கிரேஸ் ஸ்மித் பேடன் பவல் என்பது அவங்க தாய். அது இரண்டு பேருடைய நிழற்படங்கள் இது. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தையினுடைய நிழற்படம் தான் இது, ஹெர்பர்ட் ஜார்ஜ் பேடன் பவல். இவர் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் தியாலஜி ப்ரொஃபஸராக பணியாற்றியவர் இவர். அந்த நிழற்படம் அது. நமது பேடன் பவல் அவர்களுடைய தந்தை ஹெர்பர்ட் ஜார்ஜ் பேடன் பவலுக்கு 3 மனைவியர்கள். அதில் ஒன்று எலிசா ரிவாஸ், 1798 1836 வரைக்கும் வாழ்ந்தவர்கள். அடுத்தது சார்லட் போப், 1780 வரைக்கும் வாழ்ந்தவர்கள். மூன்றாவதாக பேடன்பருடைய தாயாராகிய ஹென்ரியாட்டா கிரேஸ் ஸ்மித் என்பவர்கள் 1824 வரைக்கும் வாழ்ந்தவர்கள். இப்போ பேடன்பருடைய திருமணம் 1912, அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் தான் அவங்க உயிரோடு இருந்திருக்காங்கிறது தெரியுது. அடுத்து பேடன் பவல் அவர்களுடைய தாயாரினுடைய அம்மாவும் அப்பாவும், அவருடைய தாய் வழியில் பெரிய பெருமைக்குரியவர்கள். பேடன் பவல் அவர்களுடைய தாயினுடைய அப்பா யாருன்னா வில்லியம் ஸ்மித் என்பவர், அவங்க அம்மா எலிசபெத் ஆன் என்பது இந்த நிழற்படத்தில் இருக்கிறது.
அடுத்து பேடன் பவல் அவர்களுடன் பிறந்த அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள். உங்களுக்கு தெரிந்திருக்கும் பேடன் பவல் அவர்களுடன் பேடன் பவலையும் சேர்த்து மொத்தம் 10 குழந்தைகள் அவங்க குடும்பத்தில் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதில் இவர் 6வது ஆண் குழந்தை, 8வது குழந்தை, 8th சைல்டு, 6th மேல் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இந்த 10 குழந்தைகளுடைய பெயர்களுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 3 பெண் குழந்தைகள் மொத்தம், 5, 7, 9 இருக்கக்கூடிய அந்த 3 பெண் குழந்தைகள், இது ஒரு சிறப்பு. இன்னொன்று என்னன்னு சொன்னால், பேடன் பவலுக்கு முன்னாடி இருக்க பிறந்த 3 குழந்தைகள் பார்த்திங்கன்னா விரைவில் இறந்துருக்காங்க பாருங்கள். 1851 பிறந்து 54 ஹென்ரியாட்டா ஸ்மித்துங்கிற ஒரு மகள் இறந்துருக்குறாங்க அவங்க. அதுக்கடுத்து ஜான் பென்ரோஸுங்கிற 52 பிறந்து 55 இறந்துட்டார், 3 வருஷத்தில் இறந்துட்டார். ஜெசி ஸ்மித்துங்கிறவங்க 55 பிறந்து 56 இறந்துட்டாங்க. அப்போ 3 குழந்தைகள் குறைந்த வயதிலே இறந்துருக்குறாங்க, ராபர்ட் பேடன் நம்ம பேடன் பவலுக்கு முன்னாடி இருந்தவங்க. அது வர இவங்களுக்கு பிறகு தான் நம்ம ஏக்னஸ் பேடன் பவல் வராங்க, 9வது குழந்தையாக தான் வராங்க. அவங்க தான் பின்னாடி அந்த கைட் செக்ஷனுக்கு ஆரம்ப காலங்களில் அவங்க தான் பொறுப்பெடுத்து செஞ்சாங்க. கடைசியாக 10வது ஒரு குழந்தை இருந்திருக்கிறார், ஆண் மகன் இருந்திருக்கிறார், பேடன் ஃப்ளெக்சர் அப்படின்னு ஒருத்தவர். ஆக இந்த 10 குழந்தைகளுடைய பெயர்கள் இந்த ஸ்லைடில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பேடன் பவல் அவர்களுடைய மூத்த சகோதரர், அதாவது அவங்க பெற்றோர்களுக்கு இவர் தான் முதல் மகன், அவர் பேர் வாரிங்டன். இந்த வாரிங்டனுடைய ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், பேடன் பவல் நிறைய கலைகளை கற்றுக்கொண்டது, இந்த போட்டிங்கில் கெனோவில் போகிறது, இந்த பழக்க வழக்கங்கள்லாம் பயிற்சிகள்லாம் இவர் தான் பேடன் பவலுக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால் பெரிய பொறுப்பில், அரசாங்கத்தில் பெரிய பொறுப்பில் இருந்தவர் இந்த வாரிங்டன் பேடன் பவல். அவருடைய நிழற்படம் இருக்கிறது, அந்த வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தோடு உள்ள ஒரு படம் இருக்கிறது. அதில் வலது பக்கத்தில் கடைசியில் கீழே உட்காந்துருப்பார், அவர் தான் வாரிங்டன். இது இவரை பெருமைப்படுத்தும் விதமாக கில்வெல் பார்க்கில் அவருக்கு ஒரு சிலை வச்சுருக்கிறாங்க, அது அவர் வாரிங்டனுடைய சிலை, அந்த நிழற்படம் இது. அடுத்து பேடன் பவல் ஆரம்ப கல்வி பயின்ற இடங்கள் 2 இடங்களில், அவர் மொத்தமாக ஸ்கூல்னு படித்தது பார்த்திங்கன்னா 2 இடத்துல படித்தார். முதல் பள்ளி பிரைமரி எஜுகேஷன் எங்கே படித்தார்னா ரோஸ் ஹில் ஸ்கூல் அப்படின்னு, ரோஸ் ஹில் ஸ்கூல் டன்பிரிட்ஜ் வெல்ஸ் அப்படிங்கிற இடத்துல படித்தது. இந்த ஸ்லைடில் இருக்கிறது இப்போது அதே ரோஸ் ஹில் ஸ்கூல் இப்போ உள்ளது, இது பழைய ஃபோட்டோ கிடையாது. அடுத்து அவர் முக்கியமாக படித்த, எல்லோராலும் பேசப்படுகின்ற பெருமை மிகுந்த ஒரு பள்ளிக்கூடம் என்னான்னு சொன்னால் சார்ட்டர் ஹவுஸ் ஸ்கூல் என்பது தான். இந்த சார்ட்டர் ஸ்கூல் அந்த காலத்திலே மிகப்பெரிய பழமையான பெருமை வந்தது. அப்போ இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா 6 பப்ளிக் ஸ்கூலுக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க அப்போ இருந்த அரசாங்கம். அந்த 6 ஸ்கூலில் இந்த சார்ட்டர் ஹவுஸுங்கிற ஸ்கூலும் ஒன்று. இந்த சார்ட்டர் ஸ்கூலில் படிக்கணும்னா பிரபுக்கள் வீட்டு பிள்ளைகள் தான் படிக்க முடியும், எல்லோராலும் படிக்க முடியாது. ஆனால் பேடன் பவலுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், ஸ்காலர்ஷிப்பில் படித்தார், ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது. அதனால் இந்த பள்ளியில், சார்ட்டர் ஹவுஸ் பள்ளியில் அவர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. இப்பொழுது நீங்கள் அந்த ஸ்லைடில் பார்க்குறது தான் சார்ட்டர் ஹவுஸ் ஸ்கூலு. அக்காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு நிழற்படம் இது, மிக பழமையான, பேடன் பவல் படிக்கிற காலத்தில் அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிழற்படம் இது. இப்பொழுது பார்த்த நீங்கள் இந்த 3 படங்களும் சார்ட்டர் ஹவுஸினுடைய இப்பொழுது உள்ள நிலையில் உள்ள அந்த நிழற்படங்கள் இது. மிகவும் பெரிய அளவில், பெரிய பள்ளியாக, சிறப்பு பெற்ற பள்ளியாக இங்கிலாண்டில், லண்டனில் இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நீங்கள் பார்க்குறது அந்த பேடன் பவல் சார்ட்டர் ஹவுஸ் பள்ளியில் படிக்கும் பொழுது அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர், அவர் பேர் வில்லியம் ஹெய்க் ப்ரவுன். பல நூல்கள் இவர் எழுதும்பொழுது, பின்னாடி நிறைய இடத்துல இவரை பற்றி சொல்லும்பொழுது மிகவும் உயர்வாக சொல்லியிருக்கிறார். இவருடைய பண்புகள், குணநலன்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணது, ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு இந்த வில்லியம் ஹெய்க் ப்ரவுன் சொல்லக்கூடிய தலைமை ஆசிரியரை பற்றி. அவருடைய சார்ட்டர் ஹவுஸ் பள்ளி பருவம் என்பது மிகவும் சிறந்த காலமாக கருதப்பட்டது அவரால். படிப்பை பொறுத்த அளவில் மிகவும் சோம்பேறியாகத்தான் அவர் இருந்திருக்கிறார், வகுப்பறைகளில் தூங்குபவராக இருந்திருக்கிறாரு. வெளி வேலைகளில் நண்பர்களோடு பழகுவதில்,
அதில் அதிகமாக ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார். அப்புறம் பள்ளிகளில் அவரை பற்றின செய்திகள் என்னென்னா, நல்ல பியானோ வயலின் போன்ற இசைக்கருவிகள் வாசிக்கக்கூடியவராக இருந்தார். அடுத்தது ஆம்பி டெக்ஸ்டரிட்டி ஆர்டிஸ்டாக இருந்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் இரண்டு கைகளாலும் படம் வரையக்கூடிய திறமை பெற்றவராக இருந்திருக்கிறார் அவர். அதுக்கப்புறம் நடிப்பதில் ஆக்டிங்கில் ரொம்பவும் சிறந்தவராக இருந்திருக்கிறாரு. பக்கத்தில் ஒரு பெரிய காடு, அந்த காடு வந்து போகக்கூடாத பகுதின்னு அந்த பள்ளியில் சொல்லப்பட்ட ஒன்று. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பகுதிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுடைய காலடி தடங்களை பார்க்குறது, அவருடைய நடவடிக்கைகளை பார்க்குறது, அங்கே இருக்கக்கூடிய முயல் போன்ற விலங்குகளை பிடிச்சி நெருப்பு போட்டு அதை சமைச்சு சாப்பிட்றது, இது மாதிரியான அனுபவங்கள் பின்னாடி எனக்கு ஸ்கவுட்டிங் ஸ்கில்க்கு உதவியாக இருந்தது என்று சொல்கிறார் அவர். இப்படி தான் அவருடைய பள்ளி பருவம் இருந்தது. பள்ளியில் அவர் ஒன்று மிகுந்த அதிகமான புத்திசாலியாக அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடியவராக இல்லை அவர். அவர் ஆனால் இது மாதிரியான செயல்பாடுகளில் மிகுந்த திறமை உடையவராக அவர் காணப்பட்டார். இந்த சிலையில் பார்த்தீங்கன்னா, கீழே உள்ள இடதுபுறத்தில் கடைசியில் உட்கார்ந்துருக்கிற பாருங்க, அவர் தான் பேடன் பவல். மாறு வேடத்தில் ஒரு நாடகத்தில் நடிக்கும் பொழுது அப்படி இருந்துருக்கிறாரு. அடுத்தது வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா, க்ளீன் ஷேவ் பண்ணிக்கிட்டு ஒரு பாத்திரத்திற்காக நாடகத்துக்காக இந்த மேக்கப்பில் அவர் இருந்திருக்கிறார். அடுத்து அவர் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டம் என்னன்னு சொன்னால், 1876 இராணுவத்தில் அவர் சேர்வது தான். கிட்டத்தட்ட ஒரு இராணுவத்திற்காக அவர் சோதனைக்கு போகும்பொழுது 700 பேரில் இரண்டாவது நபராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஏன்னு சொன்னால், அவர் சிறு வயதிலிருந்தே தன் வாரிங்டனோட பிரதர்ஸோட அடிக்கடி படகுல பயணம் பண்ணுறது, இது மாதிரியான இயற்கை திறன்கள்லாம் இவர் பெற்றிருந்ததுனால அந்த தேர்வுகளெல்லாம் எளிதாக தேர்ச்சி பெறுகிறார். இப்போ 700 பேரில் இரண்டாவதாக இவர் தேர்ச்சி பெற்று சப் லெஃப்டினன்ட் அல்லது செகண்ட் லெஃப்டினன்ட் என்ற பொறுப்பிற்கு 13th குசார்ஸ் கேவல்ரி என்ற படைப்பிரிவில், அப்பொழுது 13th குசார்ஸ் கேவல்ரி இந்தியாவில் முகாமிட்டிருந்தது. இந்தியாவில் லக்னோ என்ற இடத்துல தான் முதன் முதல்ல அவர் அந்த கேவல்ரியில் வந்து பணியிலே சேர்கிறார். அதுக்கு அந்த சேரணுன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் அவர் எழுதி ஆகணும். ஆனால் இவருடைய இருக்கக்கூடிய திறமைகளை பார்த்துட்டு அந்த தேர்வு தேவையில்லைன்ட்டு டைரக்ட் ப்ரமோஷன் மாதிரி, டைரக்ட் ஸ்ட்ரைட் டு த ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவருக்கு சப் லெஃப்டினண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. இந்த சிலையில் நீங்கள் பார்க்குறது, அவர் முதன் முதல்ல பணியில் சப் லெஃப்டினண்டாக பணியில் சேர்ந்த பொழுது எடுக்கப்பட்ட நிழற்படம் இது. அந்த பக்கத்தில் இருக்கிறது அந்த 13th குசார்ஸ் கேவல்ரினுடைய பேட்ஜ். அது 13th குசார்ஸ் கேவல்ரி மிகுந்த பெருமைமிக்க ஒரு குதிரைப்படை இங்கிலாந்தில் இருந்தது, அது அதனுடைய பேட்ஜ் அது. நீங்கள் முன்னாடி பார்த்த இந்த மூன்று படங்களும் 13th குசார்ஸ் கேவல்ரினுடைய பெருமையை விளக்கக்கூடிய படங்கள். ஒரு போர் காட்சியில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அது, 13th குசார்ஸ் கேவலரியுடைய போர்க்காட்சி. அடுத்து இந்த சிலைடில் பார்த்தீங்கன்னா, 1876 1910 வரைக்கும் பேடன் பவல் இந்த 13th குசார்ஸ் கேவலரியில் பல்வேறு நிலைகளில் பதவி உயர்வுகள் பெற்று பணியாற்றுகிறார். இதில் முக்கியமான நிகழ்வுகளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இவர் பன்றி வேட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு கேம், அதில் ரொம்ப சிறப்புற்றவராக இருந்திருக்கிறாரு. இன்டர் ரெஜிமெண்ட் காம்படிஷன் அப்படின்னு ஒன்று வைக்கிறப்ப அதில் இவர் காதிர் கப் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பை இவர் பரிசாக பெறுகிறார். அடுத்து 1911 இவர் அதே 13வது குதிரைப்படையுடைய கர்னலாக பதவி உயர்வு பெறுகிறார். அடுத்து பேடன் பவலுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, இப்போ இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்கா போகிறாரு, பல நாடுகளுக்கு போகிறாரு, அதெல்லாம் சொல்வதை விட நேரடியாக அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லும்பொழுது நேரடியாக அவருடைய திருமணத்திற்கு வந்து விடலாம். 30 அக்டோபர் 1912 தான் அவருடைய திருமணம் நடைபெறுகிறது. பெரிதாக எல்லோரிடத்திலும் விளம்பரம் இல்லாமல் மிகவும் எளிமையான முறையில் பார்க்ஸ்டன் செயின்ட் பீட்டர் டார்செட் இங்கிலாந்து என்ற பகுதியில் அவருடைய திருமணம் மிக எளிமையான முறையில் நடைபெறுகிறது. இந்த எளிமையான முறையில் திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு முக்கியமான அவர்கள் நினைத்தது என்னன்னு சொன்னால்,
பேடன் பவலுக்கும் ஒலே பேடன் பவலுக்கும் இடையில் உள்ள வயது வித்தியாசம்தான். இப்போ ஒலே பேடன் பவல் பிறந்த தேதி பார்த்திங்கன்னா அதே பிப்ரவரி 22, 1889, கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் அவரை விட சிறியவராக இளையவராக இருந்தார். இருந்தபோதிலும் பேடன் பவலுடைய திறமைகளைக் கண்டு அவரை விரும்பி திருமணம் செய்து கொண்டவர் தான் ஒலேவ் செயின்ட் கிளேர் சோம்ஸ் என்று சொல்லக்கூடியவர். பின்னாளில் ஒலேவ் பேடன் பவல் சாரணியத்தில் பல பொறுப்புகள் எடுத்த பிறகு அந்த சீருடையில் உள்ள நிழற்படம் இது. பேடன் பவல் மற்றும் ஒலேவ் பேடன் பவல் அவர்கள் இருவரும் தனியாக நின்று எடுத்துக்கொண்ட நிழற்படங்கள். 1913 பேடன் பவலுக்கும் உடைய ஒலேவ் பேடன் பவலுக்கும் முதல் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பேர் தான் பீட்டர். அந்த குழந்தைக்கு பெயரிடுவதற்காக சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. பக்கத்துலாம் பாருங்கள், கப்ஸு எல்லாம் நிற்கிறானுங்க பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிட்டு சல்யூட்டு எந்த கையால் அடிக்கிற பற்றி கரெக்டாக லெஃப்ட் ஹேண்டால் அந்த ஸ்டாஃபை தொடுறானுங்க பாருங்கள். அதில் ஒரு பெட்ரோல் லீடர் பெட்ரோல் ஃப்ளாகோட வேறு நிற்கிறார். நல்லா அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க அந்த இடத்துல. பேடன் பவல் மற்றும் ஒலேவ் பேடன் பவல் தன்னுடைய முதல் குழந்தை பீட்டருடன் தங்களது இல்லத்தில் இருக்கிறது. இந்த நிழற்படத்தில் பார்த்திங்கன்னா பேடன் பவல், ஒலேவ் பேடன் பவல், பீட்டர், அவனுக்கு ரைட் சைடில் நிற்கிறது ஹிதர், கீழே தரையில் உட்காந்துருக்கிறது பெட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் இரண்டு மகள்கள். அடுத்தது பாருங்கள், இந்த நிழற்படத்தில் பார்த்திங்கன்னா குடும்பமே சீருடையில் இருக்கிறது. பேடன் பவல், ஒலேவ் பேடன் பவல், பீட்டர் அண்ட் ஹிதர் அண்ட் பெட்டி எல்லாமே சாரண சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு நிழற்படம் இது. அந்த நாட்டு நேவியினுடைய கேப்டன் ஒருத்தவர் அவரை பார்க்க சென்ற பொழுது, தன் குடும்பத்தோடு சென்ற பொழுது அவர் எடுத்துக்கொண்ட நிழற்படங்கள். கேப்டன் பிபி லேடி பிபி இருக்கிறாங்க. அப்புறம் இந்த கடைசியில் பேடன் பவல் பக்கத்தில் இருக்கிறது ஹிதர், இந்த கடைசியில் லெஃப்டில் ஓரமாக நிற்கிறது பீட்டர், அந்த கேப்டனுக்கும் ஒலேவ் பேடன் பவலுக்கும் நடுவில் நிற்கிறது பெட்டி. இந்த நிழற்படத்தில் பார்த்தல பெட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி பீட்டரும் ஹிதரும் இருக்கிற சமயத்தில் எல்லாமே சீருடையில் இருக்கிறாங்க. ஒரு சல்யூட்டில் பாருங்கள், ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்போ ஹேட் போட்டிருக்கிறதால சல்யூட் அப்படி பண்ணுறாரு, அந்த ஹேட்டுக்கு வெளிப்புறத்தில் வைக்கிறாரு. ஒலேவு அந்த ஹேட் போட்டிருக்கும்போது எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இதே போல் பீட்டர் பாருங்கள், கப் சல்யூட், ரெண்டு ஃபிங்கர்ஸை பிரித்து செய்கிறான் பாருங்கள். அதே இவன் இந்த பாப்பா ரெண்டு பேரில் சேர்த்துருக்கு பாருங்கள், புல்புல் சல்யூட். எல்லாம் அவ்வளோ அருமையாக தன் குடும்பத்தையே முன்மாதிரியாக வைக்கிறார் அப்போலேருந்து. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா பேடன் பவல் அவருடைய பையன் பீட்டர் ரெண்டு பேரும் ஒரு ஃபயர் பிளேஸுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்க வீட்டில் பக்ஸ் ஹில் வீட்டில் பீட்டர் ஏதோ படிச்சுட்டு இருக்கிறார் புத்தகம், பேடன் பவலும் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறாரு. கீழே உள்ள ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா பீட்டர், ஹிதர், பெட்டி இவங்களோட பேடன் பவல், எடி பேடன் பவல் நிற்கிறாங்க. இது 1931 எடுத்த ஃபோட்டோ இது. அடுத்தது மேலே இருக்கிற ரைட்டில் மேலே இருக்கிற பார்த்திங்கன்னா அதே அவங்க முதல்ல குடியிருந்த அந்த பாக்ஸ் ஹில் வீட்டுக்கு முன்னாடி தன் குடும்பத்தோடு தன்னுடைய செல்லப்பிராணி நாய்க்கு ஒரு நாய்க்குட்டியோட கூட உட்காந்துருக்குறாங்க. அதுக்கு கடைசியாக ரைட் கார்னரில் கீழே பார்த்திங்கன்னா ஒரு படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு, வாட்டர் கலரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவர். உங்களுக்கு பேடன் பவலுக்கு பெயிண்டிங்லேயே அதிகமாக பிடிச்சது அவருக்கு வாட்டர் கலரிங் அப்படிங்கிற விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கார் பாருங்கள். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டால் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பாருங்கள், ரைட். இதெல்லாம் இவருடைய பேடன் பவல் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள். என்ன நண்பர்களே, இந்த காணொலியில் சொல்லப்பட்ட செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். இன்னும் மேலும் இவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளுடைய பற்றியும் அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவருடைய பிள்ளைகள், இவர் அவர்களுடைய வாரிசுகள்லாம் இப்போ என்ன நிலையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த காணொலிகளில் காணலாம். மேலும் ஆர்மி லைஃப்பில் அவர் என்னென்ன எங்கெங்கெல்லாம் போனார், என்ன சாதனைகள் பண்ணார், அவர் பெற்ற விருதுகள் என்ன அப்படிங்கிறத பற்றிகளும் இந்த இவருடைய வரலாறு என்று சொல்லக்கூடிய இந்த காணொலிகளில் தொடர்ச்சியாக நாம் காணலாம். வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.